என்ன சீமான் அண்ணன் கிட்ட வரத்தோங்கிறத நான் பதிவு பண்ணுறேன். என்னப்பா சீமான் தம்பியே இருந்தால் நீ சீமானுக்கு மேலே வர்த்தம் இருந்தால் பதிவு பண்ணுவியா அப்படின்னு கேட்டால், தப்பு இல்லையே, ஒன்றும் நான் வந்து கட்சியில் எந்த பொறுப்பும் கிடையாது, அதனால் தைரியமாக பதிவு பண்ணலாம். நான் வந்து ஒரு வெறும் வாக்காளன் தான், சாலையில் நூற்றுக்கணக்கான வாக்காளர் போகிறான், அதில் 400 வாக்காளர், அதனால் நான் ஓட்டு போடுற கட்சியில் கூடிய தலைமை மீது ஒரு சில அதிருப்தி இருந்தால் அதை பதிவு பண்ணுறதுல தயக்கம் காட்டினா 400 அடிமை தான். திமுக அடிமையாக இருக்கக்கூடாது, திமுகவில் எப்படி ஒரு சிலர் பார்த்து அடிமைன்னு சொல்கிறீங்களோ அதே போல் சீமான் அண்ணன் இது தப்பு பண்ணார்னா அந்த தப்பை தட்டி கேட்க தைரியமோ தப்பை பற்றி பேச தைரியமோ இல்லைன்னா அவனும் ஒரு வித அடிமை தான். அதனால் நான் அந்த அடிமை மனநிலையில் இல்லை. நான் ஒரு விஷயம், அண்ணனோ அண்ணனும் இருக்க மாட்டேன். யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, நண்பர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் நண்பன் குருமுருகன் பேசுகிறேன். பாஜகவின் பி டீம் சீமா இப்படியான கேள்விகள் இணையதளங்கள் மூலமைக்கும் வந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக அந்த யூடியூப் ப்ரூடாஸ் அவர் பேசியிருக்கார், அவருக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சின்ன விருப்பம். நேரம் இருக்கிற நண்பர்கள், பொறுமை இருக்கிற நண்பர்கள் கேட்கலாம், ஒவ்வொரு பதிலாக சொல்லுவோம். முதல்ல அவர் சொல்ல விரும்புகிறது என்ன, அதிமுகவை ஏன் நாம் தமிழர் கட்சி ஆதரித்து பிரச்சாரம் பண்ணது, சீமான் அண்ணன் ஏன் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படிங்கிறதுக்கான பதில் தெரியணும் இல்லையா. இந்த கேள்வி நிறைய பேர்ட்டு இருக்குது, நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கே இந்த பதில் தெரிய வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இதே கேள்வி கேட்டுருக்காங்க இல்லையா, அதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறத பின்னாடி போடுறேன், அப்படியே பாருங்கள். இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் யார் சொன்னார், மலர்ந்ததா, அதை பத்தி திரு சீமான் கவலைப்பட்டாரா? அதுக்கு பிறகு இது ஒரு ரொம்ப சொல்லுங்க பாருங்க, இலை மலர்ந்தால் ஈழ மலர், இங்கே இலை மலர்ந்தால் அங்கே ஈழ மலருங்கிறது, அந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் இனம் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா மட்டும்தான் நான் ராணுவத்தை அனுப்பி ஈழம் அடைவேன்னு சொன்னாங்க. காங்கிரஸ் தேய்ந்து கொண்டே வருகிறது என்பதற்கு அடையாளமாகத்தான் அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர்கள் பேசுகின்ற பேச்சுகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. அந்த அளவிற்கு வரலாறு தெரியாதவர்களும் விவரம் புரியாதவர்களும் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர்களாக இருக்கிறார்கள். எங்களுடைய சொல்லை கேட்கும் புதிய மத்திய அரசு அமைந்தால் தனி ஈழம் அமைக்க நடவடிக்கை எடுப்பேன் என்று அண்மையில் சொல்லியிருந்தேன். சண்டை நடந்து கொண்டிருந்தது, ஆட்சிக்கு வந்த பிறகு ராணுவம் அனுப்ப முடியுமா, ஒரு மாநில முதலமைச்சர் ராணுவத்தை அனுப்ப முடியுமா? ஏங்க, நான் பிரதமரா வருவேன்னு சொல்றாங்கல்ல பேசும்போது, அதுக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்க கேட்டாங்க, நீங்கள் பாகிஸ்தானுக்கு எப்படி ராணுவத்தை அனுப்பி பங்களாதேச பிரிச்சீங்களோ அப்படிதான் நானும் செய்வேன்னு பதில் பேசினாங்க. அவங்க பேசுறத நான் வந்து தேனியில் நிற்கிறேன், அவங்க அவங்க பெரிய குளத்தில் பேசிருக்கேன், தமிழ் செல்வன் ஆதரிச்சு அவங்க திருநெல்வேலியில் பேசுறாங்க. அந்த இதற்கு ஒரு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர், இந்த அம்மாவுக்கு சர்வதேச சட்டம் இன்டர்நேஷனல் லா தெரியவில்லை, எப்படி இலங்கையில் தனியீழம் அமைக்க முடியும், இலங்கை என்ன இந்தியாவின் மாவட்டமா காலனியா என்று அவர் வினவியிருக்கிறார். இதிலிருந்து இவருக்குத்தான் விவரம் புரியவில்லை என்பது தெரிகிறது. இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த போது கிழக்கு பாகிஸ்தான் மீது படையெடுத்து பங்களாதேஷுக்கு விடுதலை வாங்கி தரவில்லையா? இந்திரா காந்திக்கு சர்வதேச சட்டம் புரியவில்லை என்று சொல்கிறாரா இந்த காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர்? 1971 இந்தியா பாகிஸ்தான் போரை காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் மறந்துவிட்டார் போலும். இனவெறியை தடுப்பதற்காகத்தான் இந்த போரை இந்திரா காந்தி நடத்தினார் என்பதை இந்த தருணத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பிறகு இந்திரா காந்தியின் மகன் ராஜீவ்காந்தி இந்திய நாட்டின் பிரதமராக இருந்த போது இலங்கைக்கு இந்திய ராணுவத்தை அனுப்பினாரே, அவருக்கும் சர்வதேச சட்டம் புரியவில்லை என்று சொல்கிறாரா காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர்? இந்திரா காந்தி எந்த சர்வதேச சட்டத்தை பின்பற்றி பங்களாதேஷுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரோ, ராஜீவ்காந்தி எந்த சர்வதேச சட்டத்தை பின்பற்றி இலங்கைக்கு இந்திய ராணுவத்தை அனுப்பினாரோ, அதே சர்வதேச சட்டத்தை பின்பற்றித்தான், அதே தர்ம நியாயங்களை பின்பற்றித்தான் நான் சொல்வதை கேட்கும் மத்திய அரசு அமைந்தால் இலங்கைக்கு இந்திய ராணுவத்தை அனுப்பி அங்கே தனி ஈழம் அமைக்க நடவடிக்கை எடுப்பேன் என்று நான் சொல்கிறேன். நேரம் எழவுட்டுன்னு அழுதுட்டு இருக்க எனக்கு அந்த வார்த்தை தோல்ல கை வச்சு ஆறுதல் சொன்ன மாதிரி இருந்ததுனால நாங்க பேசணும். ஏன்டா இப்படி பேசினா பேச இருக்க வேண்டியது, எங்க தலைவர் அங்கிருந்து இயக்கத்துல தினம் என்னோட தொடர்பு எடுத்து இரவுல பேசினவங்க பேசியிருக்கணும். அது அவங்களே ஒண்ணும் பாத்துட்டீங்களா, இப்போ ஒரு தெளிவான பதில் கிடைச்சிருக்கு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தெளிவான பதில் கிடைக்காத மாதிரி நடிச்சிங்கன்னா தப்பு உங்ககிட்ட தான். இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் அந்த சமயத்தில் எப்படி முடிவெடுத்திருப்பார் அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த நேரத்தில் பிஜேபி நேர் எதிராக, அதாவது காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் வந்து ஈழத்தமிழர்கள் படுகொலை காரணமாச்சு.
அந்த சூழ்நிலையில் திமுக காங்கிரஸ் எதை செஞ்சாலும் எதிர்க்கக்கூடிய பிஜேபி அந்த கொலையை ஆதரிச்சது. கூடுதலாக அவர்களுக்கு வந்து அது ராவணன் பூமி, இது ராமன் பூமி அப்படிங்கக்கூடிய அந்த கோட்பாடு இன்றளவும் பேசுகிறாங்க. அது ராவணன் பூமி, அது அழியப்பட வேண்டிய விஷயம்தான் அப்படின்னு பேசுகிறாங்க. அந்த சூழ்நிலையில் பிஜேபி அங்கே நடக்கிற எல்லா படுகொலைகளையும் ஆதரிச்சது. அதனால் அண்ணன் சீமான், பிஜேபி, காங்கிரஸ், திமுக, இந்த பிஜேபி கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணியுடன் எல்லா கட்சிகளும் நமக்கு எதிரி கட்சி அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதன் விளைவாகத்தான் அன்னைக்கு அதிமுகவை ஆதரித்து பேசுகிறார். அதற்கு இன்னொரு கூடுதல் காரணம் இருக்குது. மத்தியில் பாஜக நிலையான ஆட்சி கொடுத்ததில்லை. கருணாநிதி அவர்களுடைய ஆதரவு, திமுகவுடைய ஆதரவு இருந்தபோது மட்டும்தான் அந்த 5 ஆண்டுகள் ஒரு முறை கொடுத்துருக்கு நிலையான ஆட்சி. அதுக்கு முன்பு நிலையான ஆட்சி கிடையாது. பிஜேபியினுடைய ஆட்சி எந்த சூழ்நிலையில் வேணாலும் கலைக்கப்படலாம். நிலையான ஆட்சி இல்லாத ஒரு ஆட்சி. காங்கிரஸ் அரசாங்கம் வந்து நிலையான ஆட்சி கொடுத்துட்ருக்கோம், ஆனால் பிஜேபி அப்படி நிலையான ஆட்சி இருக்காது. ஒவ்வொரு முறையும் கூட்டணியில் இருக்கும், பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க, ஆட்சி கவுந்துடும். அப்படி ஒரு சூழ்நிலை கூட எதிர்காலத்தில் வந்தாலும் ஜெயலலிதா அவர்களுடைய தயவு தேவைப்பட்டால், பாஜக அவர் சொல்கிற கூட்டணி தான் அங்கே அமைகிறதா இருந்தால் பாஜக நெருக்கடிக்குள்ளே தள்ளப்படும், பிரச்சனைக்கு, இலங்கையில் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணார். அதுக்காக அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டார். ஆனால் ஒரு கெடுவாய்ப்பாக தமிழ்நாட்டில் அவங்க ஜெயித்தாங்க. மற்ற மாநிலங்களில் எல்லாம் மோடி அலை அப்படிங்கிறத அடித்து வட இந்தியாவில் இருக்கிற பீடா வாயினுங்க 15 லட்சம் தர்றேன்னு சொன்ன பொய்யை நம்பி ஓட்டு போட்டு முட்டா பீசுங்களா ஏமாத்திட்டானுங்க. இன்றைய வரைக்கும் வயிற்றில் வாயில் அடிச்சுட்டு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. சரிதானா? அதனால் அப்படி அந்த ஏமாந்த அந்த மக்கள், அப்பாவி மக்கள் போட்ட ஓட்டின் விளைவாக பாஜக அங்கே பெரும்பான்மை பிடிச்சதுனால தமிழ்நாட்டினுடைய தயவு அவங்களுக்கு தேவையில்லாமல் போயிடுச்சு. தேவையில்லாமல் போனதுனால இந்த பிரச்சாரம் ஜெயித்தாலும் வேஸ்ட்டாக போச்சு. இவருடைய பிரச்சாரமும் இன்றைய அளவுக்கு விமர்சனத்துக்குள்ளே இருக்குது. அதனால தான் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு சொன்ன வார்த்தை காற்றில் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கு. இலை மலர்ந்துருச்சு, ஈழம் ஏன் மலரலை அப்படிங்கிற கேள்விக்கு அதை பதில் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மத்தியில் அவங்க 300 சீட்டுகளுக்கு கிட்டத்தட்ட எடுத்துட்டாங்க இல்லையா, அந்த பெருவாரி அங்கே ஜெயிக்காமல் இங்கே தமிழ்நாட்டுடைய ஆதரவு தேவைப்பட்டிருந்தால் அந்த இலை மலர்ந்திருந்தால் ஈழம் மலர்ந்தே தீர்ந்திருக்கும். அதில் மாற்றம் இருந்திருக்காது. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன சொல்லு சரின்னு தான் பிடிச்சு நிற்பாங்க. அதில் கருணாநிதி அவர்கள் கூட நேக்கு போக்காக காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, நைட்டு ஒன்று பேசுவார். ஆனால் அவங்க வந்து அப்படி பேசுகிறது இல்லை. கடந்த கால அனுபவங்கள் அரசியல் பேசக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், அரசியலை கவனிச்சுட்டுக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் அண்ணன் சீமான் அவர்கள் அன்றைக்கு அதிமுக ஆதரித்தார். நிரந்தர ஆதரவாக அது இல்லை. அடுத்து சில பேர் கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க, ஹரிநாடார் தேர்தலில் பேசி இப்போ அந்த பிரச்சாரம் போய்கிட்டு இருக்கும்போது அண்ணன் அவர்களை பார்த்து கை காட்டினார், சிரித்தாங்க. தொண்டர்கள்லாம், அந்த கட்சி தொண்டர்களும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் தம்பிகளும் எல்லாம் விசிலடித்து கைத்தட்டினாங்க. அவர் ஜாதி வெறி கொண்டவர், இவர் சாதியே இல்லைன்னு சொல்கிறவர், ஏன் வந்து ரெண்டு பேரும் நட்பு பாராட்டுறாங்க அப்படின்ற மாதிரியே கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த கேள்விக்கான பதில், நிறைய பேருக்கு இதே சந்தேகம் இருந்தது. அந்த சந்தேகத்துக்கு என்ன பதில் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஹரிநாடார் அவர்கள் வந்து தமிழர், சீமான் தமிழர். தமிழரும் தமிழரும் தேர்தலில் போட்டி போடும்போது, பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க. நேராக ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்காக கைகாட்டி பேசிக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க. ரெண்டு கட்சி தொண்டர்களும் தேர்தலப்போ தான் வாக்கு செலுத்துகிறப்ப மட்டும்தான் நம்ம வாக்காளர்கள், மற்ற நேரங்களில் நம்ம அண்ணன் தம்பிகள், தமிழர்களாக அண்ணன் தம்பிகளாக ஒன்றிணைஞ்சிருக்கிறோங்கிறத உறுதிப்படுத்துகிற அந்த நிகழ்வாக நம்ம பார்க்க முடியும். இதே திமுக கட்சி மேடை பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கும்போது அதிமுக வண்டி அந்த பக்கம் தான் என்ன ஆகுங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுமா? அதிமுகக்காரங்க வீட்டு சுவத்தில் திமுகவோட போஸ்டர் ஒட்டிட்டா என்ன ஆகுங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுமா? காங்கிரஸ்காரங்க வீட்டு வாசல்லையோ போஸ்டர்லையோ இடத்துலையோ பிஜேபியோட போஸ்டர் ஒட்டிட்டா என்ன ஆகும்? செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதுதான் யதார்த்த உண்மை. ஒரு தலைவர், காங்கிரஸோட ஒரு தலைவர் ஒரு ஃப்ளைட்டில் வர்றாருன்னா அதே ஃப்ளைட்டில் பிஜேபிக்காரர் வரக்கூட மாட்டார், யோசிப்பார். வழியே இல்லைனா தான் வந்து சொல்லுவாங்க, ரொம்ப அவசர நிகழ்வு தான் வந்து சொல்லுவாங்க. இதுதான் யதார்த்த உண்மை. அதிமுக திமுகக்காரங்க பொண்ணு கொடுத்தே பொண்ணு எடுத்துக்க மாட்டாங்க, மாவட்ட தலைவர் ரேஞ்சில் இருக்கிறவங்க. ஆனால் அந்த நிகழ்வெல்லாம் உடைக்கணும். அவர் ஒரு கட்சி நடத்துகிறார், நாம் ஒரு கட்சி நடத்துகிறோம். இந்த கட்சியில் நம்ம பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது அவரும் சுற்றுப்பயணம் வர்றாரு, பிரச்சாரத்தில் வர்றாரு. எதுக்கு மோதிக்கணும்? தேர்தலில் மக்கள் தான் அவங்க செலுத்த போகிறான், தலைவர்கள் போய் சண்டை போட்டுக்கூடாது அப்படிங்கிறத, தலைவர்கள் பகையை உருவாக்கக்கூடாது தமிழர்களுக்குள்ளங்கிறத தெளிவான பார்வையோடு அண்ணன் சீமான் பார்த்துருக்கிறதா புரிஞ்சிக்க முடியுது. இதுக்கு மேலேயும் நீங்கள் அதில் சாதி சாயம் பூச விரும்புனீங்கன்னா பூசிக்கங்க, அது உங்களுடைய விருப்பம். அதுக்கு சில பேர் அடுத்து காரணம் சொல்கிறாங்க, இவர் வந்து காவி பிரச்சாரம் பண்ணார் வட இந்தியாவில் போய் அப்படின்னு. பல பேர் விளக்கம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியலன்னா உங்கள் தப்பு தான், மறுபடியும் அதுக்கான பதில் சொல்லுவோம். அவர் வந்து வட இந்தியாவில் பிரச்சாரம் பண்ணதுக்கான காரணம், அந்த பிரச்சாரத்தில் அந்த தேர்தலில் போட்டியிட்டவர் மக்களுக்காக உழைச்சிருக்கிறார், தேர்தலில் போட்டியிட்டவர் தமிழர், அந்த பகுதியில் நிற்கக்கூடிய மக்கள் தமிழர்கள், அவர்களுக்காக உழைச்சவர், அவரை பாராட்டி திருமாவளவன் அவர்கள் ஒரு மேடையிலையும் பேசியிருக்கார், அந்த போட்டியிட்ட வேட்பாளரை பாராட்டி.
இப்போ அந்த வேட்பாளருக்கு தான் சீமரண்ணை ஓட்டுக்கிட்டிருக்காரு. அப்போ நீங்கள் திட்டுனீங்கன்னா யாரை திட்டணும், திருமாவளவனையும் சேர்த்து திட்டணும். திமுக கூட்டணியில் அங்கு வகித்துட்டு கூட திருமாவளவனையும் சேர்த்து திட்டணும். திட்டுவீங்கன்னா உங்களுடைய கேள்வி நியாயம். சீமானண்ணை மட்டும் காரணம் பண்ணி திட்டுவீங்கன்னா உங்கள்ட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ஆள் பார்த்து திட்டுவீங்க. சரி, அந்த வேட்பாளர் அந்த தமிழ் மக்களுக்காக உழைச்சிருக்காரு, அவர் ஏன் வேறு கட்சியில் போட்டி போடலாமே அப்படிங்கிற விதண்டவாதமான கேள்வி உங்களுக்கு வரும். அந்த மாநிலத்தில் பிஜேபி பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று வந்திருக்குது, பெரிய அளவுக்கு அங்கே இருக்குது, அந்த கட்சியில் அவர் இருக்கிறாரு. அதனால் அந்த கட்சியில் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணார். அதுவும் பிஜேபிக்கு ஓட்டு போடுன்னு கேட்கல, அவருக்கு பர்டிகுலர் அந்த வேட்பாளருக்கு ஆதரவாக அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் பிரச்சாரம். அங்கேயும் நாம் தமிழர் கட்சியினுடைய கோடி பறந்தது. இதுக்கப்புறமும் உங்களுக்கு விளக்கம் சொல்லணும்னா உங்களுக்கு புரியாத மாதிரி நடிக்கிறீன்னு அர்த்தம். அப்புறமா இன்னும் சில கேள்விகள் ஒவ்வொருத்தராக கேட்டிருந்தாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மோடி 100,000 கோடி ரூபாய் எங்கே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த 100,000 கோடி ரூபாய்க்கான கதையை பல பேர் பல முறை சொல்லிட்டாங்க. ஆனாலும் சில பேருக்கு இந்த புருடா மாதிரியான ஆளுகளுக்கு காதில் விளக்கண ஊற்றினா கூட காது கேட்காது நினைக்கிறேன். மறுபடியும் சொல்லுவோம், அது என்ன பதில் அப்படின்னு சொன்னால், மோடி அலை எப்படி அடிச்சதுங்கிறத புரியறதுக்கு தமிழ்நாட்டில் திமுக உதாரணம் எடுத்துக்குவோம். பிரசாந்த் கிஷோர் பாண்டே அப்படின்னு ஒருத்தரை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க 350 கோடி. நான் சொல்லலை, இணையதளங்கள் சொல்லிக்கிட்டு இருக்குது, பத்திரிகைகளும் சொல்லுது, திமுக தரப்பு மறுக்கலை அப்படின்னா அது உண்மைதான் இல்லையா? அப்போ 350 கோடிக்கு பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஒன்று இறக்குனாங்க. இதே பிரசாந்த் கிஷோர் பாண்டே அப்போ எங்கே வேலை பார்த்தாருன்னா மோடி அவர்கள்ட்ட வேலை பார்த்துருக்காரு. இதை நான் சொல்லணுமா? சரி. அப்போ பாண்டே அவர்கள் எந்தெந்த மாதிரியான ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு எல்லாத்தையும் பிரசாந்த் கிஷோர் பாண்டேனா, இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி காட்டுறது. இப்போ திமுக காட்டி இப்போ பிஜேபி காரங்களாம் பல்ப் கொடுக்குறாங்களா, நிறைய பேர் தோட்டத்துக்குள்ளே சும்மா நடந்து போயிட்டு 500 பேர் இப்போ கேமரா எடுத்துகிட்டு போகும்போது டக்குன்னு பாரு ஒரு நாள் விவசாயின்னு எடுத்து எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க இல்லையா? இதே போல் ஏகப்பட்ட விஷயங்கள் திமுகவுக்கு தினசரி பண்ணிக்கிட்டே வாரத்துக்கு வாரம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி பண்ண ப்ராஜெக்டுகளில் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் தான் 15,00,000 ரூபாய் ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கிலே போட முடியும். 100,000 கோடி எங்கே மோடி அவர்கள் நல்லாட்சி பண்ணி 100,000 மாநிலத்தின் கடன் அடைச்சி 100,000 கோடி வங்கி கணக்கில் வச்சிருக்காரு. அவ்வளோ திறமையானவர், சுவிஸ் பேங்க்லேருந்து பணத்தை மீட்டு கொண்டு வந்துருவார். கொண்டு வந்து ஒவ்வொரு குடிமகனுடைய வங்கி கணக்கிலே 15,00,000 போட்டுருவார். பரப்பி விட்ட புரோடாக்கள் பொய்கள், அந்த பொய்களை கடைக்கோடியில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் மாநிலங்களுக்கும் சேரணும். அப்போ தான் அவர் பிரதமராக முடியும். எல்லா மொழிகள்லையும் வரணும் இல்லையா? அப்படி வரும்போது தமிழ் மொழிகள்லையும் பரப்பியிருக்கா. இங்கே இருக்க மீடியாக்களும் அதை பேசிச்சு, சரிதானா? பத்திரிகைகளும் பேசிச்சு. இங்கே பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறவங்க, மறைமுகம் ஆதரவாக செயல்பட்டவங்க, அதாவது அந்த நிமிஷத்தில் அதிமுக தவிர, அதிமுக திமுக தவிர மித்த எல்லாமே, திமுக சில ஆளுகளும் கூட தவிர மித்த எல்லாமே பிஜேபிக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. அப்போ எல்லா கட்சியினருக்கும் இதே செய்திகள் பரப்பப்பட்டுச்சு. அப்படி பரப்பப்படும் போது நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்களுக்கும் சீமானனுக்கும் இதே செய்தி போயிருக்கலாம். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, புரோடா வாட்ஸ்அப்பில் படிச்சுட்டு தான் என்ன பேசுகிறாருன்னு, அந்த வாட்ஸ்அப் செய்தியில் இந்த செய்தி வந்திருக்கலாம். உங்களுக்கு வந்திருக்கும், உங்கள் கழகம் திராவிட கழகத்தினுடைய வீரமணிக்கும் வந்திருக்கும், சுபவீர பாண்டியனுக்கு வந்திருக்கும், நம்ம மதிமாறனுக்கும் வந்திருக்கோம். போய் கேளுங்க, 15,00,000 போடுற அந்த மெசேஜ் வந்துச்சா? மோடி அவர்கள் வந்து 100,000 கோடி கடன் அடைச்சிட்டாருன்னு சொன்னாங்கல்ல, அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்துருச்சான்னு கேளுங்க. வந்திருக்கும், படிச்சிருப்பாங்க. அப்படி செய்தியை படிச்சுட்டு தான் உண்மைன்னு நம்பி இந்த வட இந்தியாவில் எப்படி மக்கள் ஓட்டு போட்டாங்களோ 15,00,000 தந்துருவான்னு நம்பி பீடா வாயினுங்க ஓட்டை போட்டு இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்களோ, அதே போல் சீமானும் நம்பிட்டார். உண்மையை பல முறை ஒரு பொய்யை சொல்லும்போது உண்மையாயிடுது. எப்படி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, காமராஜரை நாங்கள் தான் முதலமைச்சராக்கினோம், காமராஜரை நாங்கள் தான் முதலமைச்சர் ஆகணும்னு பெரியார் இயக்கம் தான் முதலமைச்சர் ஆகிச்சுன்னு புரோடா விடுத்துறீங்க இல்லையா? இந்த புரோடா பலமுறை உடச்சி எல்லாரும் பேசுகிறப்போ உங்கள் காதில் கேட்காதவன் நடிக்கிறீங்க இல்லையா? காமராஜரை முதலமைச்சர் ஆக்கினது திராவிட கழகம் இல்லை, சரிதானா? காமராஜர் தோல்விக்கு தான் நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க அப்படிங்கிறது மக்களுக்கு என்றைக்கு தெரியுதோ அன்றைக்கி உங்கள் திராவிட இயக்கம் வேரோடு பிடிங்கி எரிஞ்சிருவானுங்க. சரி, இப்போ காமராஜர் நீங்கள் தான் முதலமைச்சர் ஆகினீங்கன்னு ஏமாத்திட்டுறீங்க இல்லையா? இதே போல் இந்த ஏமாத்துறதை மக்கள் உண்மையை நம்புறாங்கல்ல, இதே போல் அதையும் சீமானோட உண்மை நம்பிட்டார். அதை நம்பித்தான் மேடையில் பேசிட்டார். அது மோடிக்கு அதனோட பிரச்சாரம் இல்லை. காங்கிரஸை வீழ்த்தணும், காங்கிரஸை வீழ்த்தணும், திமுக கூட்டணியை வீழ்த்தணுங்கும் போது காங்கிரஸுக்கு எதிரான பிரச்சாரம். அந்த சமயத்தில் சிதம்பரம் அவர்கள் சொல்கிறாங்க, மத்தியில் என்ன கட்சி இருக்கோ மாநிலத்திலும் அதே கட்சி வந்தால் தான் நிதி சரியாக வந்து சேரும், சரியாக நம்ம வேலை செய்ய முடியும். அதனால் என்ன பண்ணுங்கள், மத்தியில் இருக்க கூட்டணிக்கு மாநிலத்தில் ஓட்டு போடுங்கன்னு கேட்டார். அப்படி கேட்ட உடனே மத்தியில் இருக்க கூட்டணி தான் மாநிலத்தினுடைய அவசியம் இல்லை, மாநிலத்தில் இல்லாத மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போதும் மாநிலத்தில் பிஜேபியில் இருந்த ஒருத்தர் இப்படி செஞ்சுருக்காரு, அவரை பற்றி பத்திரிகைகள் அப்படி பாராட்டிக்கிட்டு வருதுங்கிறத சொன்னார். நீங்கள் என்ன பண்ணீங்க, பத்திரிகைகள் பாராட்டுதுங்கிறத விட்டுட்டீங்க, மாநிலத்தில் அவர் தனியாக செஞ்சுருக்காருங்கிறத விட்டுட்டீங்க, குஜராத் மாநிலத்தை ஆண்ட 100,000 கோடி மோடி 100,000 கோடி அப்படிங்கிறத மட்டும் எடுத்து எடுத்து போட்டு ரிப்பீட்டடாக போட்டு அவர் மோடிக்கு ஆதரவாளர் மாதிரி கேட்டுறீங்க. சரி, எனக்கு என்ன சந்தேகம்னா, மோடிக்கு ஆதரவாளரோ இல்லை பிஜேபிக்கு ஆதரவாளரோ சீமான் இருந்தால் எதுக்கு இவ்வளோ விமர்சனம் சீமானை மேலே வருது? தினசரி சீமானண்ணனை பற்றி தினமலர்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? தினமலர்னு பத்திரிக்கை இருக்குது, சீமானண்ணனை பற்றி எழுதவே எழுதாது.
இங்கேயாவது நாம் தமிழ் கட்சிக்காரங்க ஒரு சின்ன தப்பு விடுவாங்களா அப்படின்னு காத்து கிடக்கும் அந்த பத்திரிகை. நல்ல பத்திரிகை தான், ஆனால் அந்த பத்திரிகை ஆசிரியர்கள் சில பேர் தவறான இருப்பாங்க போல இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, காத்து கிடப்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல சீமான் தம்பிகள் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை எடுத்து பெரிய செய்தியாக போடுவாங்க. நீ கவனிச்சிருப்பீங்க, ஒருவேளை அண்ணன் சீமான் பிஜேபிக்கு ஆதரவாளராக இருந்தால் வீதிதோறும் சீமான் அண்ணன் கொண்டு சேர்த்துருக்கிறதுல முதல் வேலையை செஞ்சுருக்கக்கூடிய தினமலராக தான் இருந்திருக்கும் இருந்திருக்கும். இதுக்கப்புறமும் உங்களுக்கு உண்மை புரியலன்னா நடிக்கிறீங்கன்னு அர்த்தம். திமுகக்காரங்க அல்லது திராவிட இயக்கம் பேசுகிறவங்க நடிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்புறம் சில பேர் சொல்கிறீங்க, நாங்கள் வந்து வாக்கரசியலை பற்றி பேசலை, மக்களை ஒன்று திரட்டின அரசியல் தான் பேசுகிறோம், மக்கள் தானாக விழிச்சுக்குவாங்கன்னு. தேர்தல் அரசியலில் எந்த கட்சி வெற்றி பெற்று வருதோ அது வெற்றி பெற்று வரக்கூடிய கட்சி செய்யக்கூடிய பிரச்சனையை தான், அதனால தான் மக்கள் சஃபர் ஆகிறாங்க, மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு போராட்டம் பண்ணுறீங்க. அப்போ தேர்தல் அரசியலில் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக இருக்க முடியுமே தவிர இயக்க அரசியல் இப்படி தீர்வாக இருக்க முடியும். இயக்க அரசியல் தீர்வாக இருக்கும்னா அப்படி சொல்லி மக்களை ஏமாத்துறீங்கன்னா உண்மையில் மக்களை முட்டாளாக்குறீங்கிறது தான் அந்த வேலை. சரி, உங்கள் பாணிக்க ஒரு ஒன்றும் எளிமையாக போடுற மாதிரி சொல்கிறேன். சிங்கப்பூர் நாடு இருக்கு இல்லையா, அந்த நாட்டில் லீக்வானியுங்கிற மனிதர் இயக்க அரசியலே பண்ணிக்கிட்டு இருந்திருந்தார்னா சிங்கப்பூர் வளர்ந்துருக்குமா? இன்றைக்கி உலக நாடு முழுமைக்கும் சிங்கப்பூர் மாதிரியான வளர்ச்சி கொண்டு வரணும், கட்டமைப்பு இல்லைனு கொண்டு வரணும்னு சொல்லி யாராவது பேசுவாங்களா? உலக நாடுகள்லாம் தவம் கிடக்குது சிங்கப்பூர் மாதிரியான வளர்ச்சி கொண்டு வரப்படுறேன்னு அது சொல்லியிருப்பாங்களா? தேர்தல் அரசியலில் செஞ்சார், செஞ்சு காட்டி தான் அந்த மாதிரி வளர்ச்சி கொண்டு வந்தார். ஜப்பான் இதே போல் எல்லா நாடுகள்லையும் தேர்தல் அரசியல் தான் சார் நாட்டை தீர்மானிக்கும், இயக்க அரசியல் இல்லை. இயக்க அரசியல் பத்துக்கு பத்து ரூமில் பேசிக்கிட்டு போவோம், அல்லது ஏதாவது கல்யாண மண்டபத்தில் ஒரு 50 பேர் உட்கார வச்சுக்கிட்டு மைக்கை பிடிச்சி பேசிக்கிட்டு போய்டும், அது இயக்க அரசியல். அதனால் உப்பு சப்பு ஒரு இளவும் பிரயோஜனம் கிடையாது. இன்றைய வரைக்கும் திராவிட இயக்கம் இயக்க அரசியல் தானே பேசுகிறீங்க, ஊர் ஊராக போய் பேசி பாருங்கள், திமுக தோற்கடிங்க நீங்கள் பேசி பாருங்கள், அல்லது வெற்றி பெற வைங்கன்னு பேசி பாருங்கள். வேறு எந்த கட்சியோட கூட்டணி வைக்காமல் திராவிட கழகம் மட்டும்தான் பெரியார் இயக்கம், அது ஒரு 50 பிரிவு வச்சுருக்கீங்களே, பெரியார் வாசகப்பட்டம் அது இது சுயமரியாதை கழகம் அது இதுன்னு எல்லாருமே போயிட்டு வேறு யாருக்கிட்டையும் கூட்டணி கிடையாதுப்பா, இந்த இயக்கம் தான் திமுக உருவாக்குச்சு, நாங்கள் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணி உங்களை ஜெயிக்க வைப்போம்னு போய் வீதி வீதியாக பிரச்சாரம் பண்ணி பாருங்கள், ஜெயிக்கிறாங்களா பார்ப்போமே. அப்படி நிரூபித்து காட்டிட்டீங்கன்னா, உங்களுடைய பெரியார் அப்படிங்கிற கொள்கையை மட்டும் பேசி நிரூபித்து காட்டிட்டீங்கன்னா எல்லாம் தீரும். எனக்கு என்ன சீமான் அண்ணங்கிட்ட வருத்தங்கிறதே நான் பதிவு பண்ணுறேன். என்னப்பா சீமான் தம்பியே இருந்தால் நீ சீமானுக்கு மேலே வருத்தம் இருந்தால் பதிவு பண்ணுவியா அப்படின்னு கேட்டால், தப்பு இல்லையே ஒன்றும், நான் வந்து கட்சியில் எந்த பொறுப்பும் கிடையாது, அதனால் தைரியமாக பதிவு பண்ணலாம். நான் வந்து ஒரு வெறும் வாக்காளன் தான், சாலையில் நூற்றுக்கணக்கான வாக்காளர் போகிறான், அதில் 400 வாக்காளர், அதனால் நான் ஓட்டு போடுற கட்சியில் கூடிய தலைமை மீது ஒரு சில அதிருப்தி இருந்தால் அதை பதிவு பண்ணுறதுல தயக்கம் காட்டினா 400 அடிமை தான். திமுக அடிமையாக இருக்கக்கூடாது, திமுகவில் எப்படி ஒரு சிலர் பார்த்து அடிமைன்னு சொல்கிறீங்களோ அதே போல் சீமான் அண்ணன் இது தப்பு பண்ணாருன்னா அந்த தப்பை தட்டி கேட்க தைரியமோ அந்த தப்பை பற்றி பேச தைரியமோ இல்லைன்னா அவனும் ஒரு வித அடிமை தான். அதனால் நான் அந்த அடிமை மனநிலையில் இல்லை. நான் ஒரு விஷயம், அண்ணனுக்கு இருக்க மாட்டேன், யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பதிலை சொல்லுங்கள். உங்களுக்கு பெரியார் வேண்டுமா காமராசர் வேண்டுமா அந்த முடிவை தெளிவாடுங்க. நீங்கள் கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலையோ திராவிட இயக்கத்திலையோ பயணிச்சிருக்கலாம், இருந்திருப்பீங்க, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க மேடையில். அப்போது நீங்கள் பெரியாரை கட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருந்ததுக்கும் இன்றைக்கும் நீங்கள் பெரியாரை விழாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு மொத்த காரணம் தான் உங்கள் மேலே வைக்கக்கூடிய பலதரப்பட்ட விமர்சனங்களுக்குமான காரணம். நீங்கள் பெரியாரை தூக்கி குப்பையில் போடாத வரைக்கும், அல்லது பெரியாருடைய இயக்கத்த சிந்தனைகளை பற்றி இனிமேல் எனக்கு தேவையில்லைன்னு அந்த கருப்பு சட்டை தூக்கி கரட்டி தூர எறியாத வரைக்கும் உங்களுடைய விமர்சனம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த திராவிட கழகம் 200 ரூபா 300 ரூபாய்க்கு எச்சைகள் எல்லாம் உங்களை விமர்சிக்கிட்டே தான் இருப்பாங்க, இயக்க அரசியல் உங்களை நோக்கி விமர்சிக்கிட்டே தான் இருக்கும். இல்லை, பெரியார் தான் காமராசரை தோற்கடிக்கிறது வேலை செஞ்சாருங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக திராவிட கழகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரலாறு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் நிறையா படிக்கிறவர். அப்படி தெரிஞ்சு என்றைக்கு காமராசர் தான் இந்த நாட்டு மக்கள் நல்லது செஞ்சார், பெரியார் இயக்கம் சாழ்த்தப்பட்ட மக்களுக்கு செய்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அன்றைக்கு இந்த திராவிட கழகங்கள்லாம் உங்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனத்தை எல்லாம் தூக்கி துற போட்டுரும். ஏன்னா அன்றைக்கு நீங்கள் உண்மையை பேசிட்டீங்க வெளியே, திராவிட கழகத்தின் மேலே கூடிய உண்மையை வெளியே பேசிட்டதுக்கப்புறம் அவங்க தன்னை தற்காத்துக்கு தான் பார்ப்பாங்களே தவிர உங்கள் மேலே விமர்சிக்க வைக்க பார்க்க மாட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சேஃபாக அவங்களுக்கு எந்த இடத்துலையும் உங்களை விமர்சிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தைரியமாக கொண்டு விமர்சிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, பெரியார் தான் காமராசரை முதலமைச்சர் ஆக்கினார்னு வீதிதோறும் பிரச்சாரம் பண்ணுறாங்க, அது பொய்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த பொய்யை உடைக்கிறதுக்கு தைரியம் காங்கிரஸ்கிட்ட இருக்குது, ஆனால் காங்கிரஸ் அதை செய்யாது. காரணம் என்னென்னு கேட்டால், காங்கிரஸில் கூட்டணி வச்சாகணும், அவங்க தனித்து நிற்க முடியாத சூழலில் இருக்காங்க, அவங்க வளரவும் முடியல, தனித்து நிற்க முடியல, இதுதான் யதார்த்த உண்மை. அப்படிங்கும்போது காங்கிரஸ் இந்த உண்மையை சொன்னால் கூட்டணியெலாம் போயிடுமோங்கிற பயத்தில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் காங்கிரஸையும் திமுகவையும் திராவிட கழகத்தையும் எல்லாத்தையும் எதிர்க்கணுங்கிற சீமான் அண்ணன் இதையே சொல்ல மாட்டுறாரு அப்படிங்கிற கேள்வி வெகுஜன மக்களில் ஒருத்தனாக என்னிடத்துலேயும் வருது. கேள்வி தப்பாக இருக்கலாம், கேட்ட முறை தப்பாக இருக்கலாம், உண்மை ஒரு காலத்திலே மாறாது. பெருந்தலைவர் காமராசரை முதலமைச்சர் ஆக்கியது பெரியார் அல்ல,
அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரியவில்லை. திருச்சி வேலுச்சாமின்னு ஒருத்தர் மிகப்பெரிய அரசியல்வாதி இருக்கிறார், உங்களுக்கு தெரிஞ்சவர் தான். கேட்டு பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லுவார். பேசின விஷயம், அவர் பேசின விஷயங்களை இதுக்கு முன்னாடி இந்த பதிவிலோட நான் போட்டிருக்கேன், பாருங்கள். தம்பி சொன்னது தப்பாக இருக்கலாம், சரியதுன்னு உங்களுக்கு தெரியும். என்னைக்கு இந்த கருப்பு சட்டக்காரங்க உங்களை விமர்சிக்க நிறுத்துவான்னா, பெரியார் காமராசரை தோற்கடிக்கத்தான் அரசியல் செஞ்சார். ஆரியனும் ராஜாஜியன் ஆரியரும் திராவிடரான பெரியாரும் சேர்ந்து தமிழனான காமராஜரை தோற்கடிக்க முயற்சி செஞ்சார். அதற்கு கூட இருந்த தமிழர்களையே எதிர்த்து போட்டியிடுறதுக்கு நிறுவிச்சு கொண்டு வந்து பிரச்சாரத்துக்கு கொண்டு வந்து இறக்கினாருங்கிறத பேச ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னைக்கு திராவிடருங்கிறது இந்த மண்ணோட மண்ணை அழிஞ்சு போயிடும். காமராசரை பகைச்சதுனால தான் இன்னைய வரைக்கும் பிஜேபி வளரலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது சில பேர் தெரியாமல் நடிப்பாங்க, உண்மை அதுதான். சில பேர் இப்போ நீங்கள் காமராசர்னு அடிக்கடி நாலு தடவை பேசும்போது உங்களை ஒரு சாதி அடையாளத்துக்குள்ள முத்திரை குத்த தள்ள பார்ப்பாங்க. அது வேறு வழி இல்லை. நீங்கள் தமிழர்னு சொல்லணும்னா தமிழருக்குள்ள ஏதோ ஒரு சாதிகள் நீங்கள் இருந்ததாக ஆகணும். அது ஏதோ ஒரு சாதி அப்படிங்கிறது காமராஜர் சாதியாகவும் இருக்கலாம், நீங்கள் அம்பேத்கர் சாதியாகவும் இருக்கலாம், அல்லது பெருந்தலைவர் காமராஜர் இல்லாமல் பசுமன் முத்துராமலிங்கராக இருக்கலாம், எந்த ஒரு சாதியில் இருந்தாகணும். காமராஜர் பத்தோட பேசும்போது உங்களை தமிழரில் ஏதோ ஒரு சாதி நடக்க பார்ப்பாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு காமராஜரை ஜெயிக்க வச்சது பெரியாருங்கிற கருத்தை நீங்களும் ஏற்றுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி இருக்குது. சரி தப்பு அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் என்றைக்கு இதை உடச்சி பேசுகிறீங்களோ அன்றைக்கி திராவிடக் கழகம் உங்கள் மேலே ஒரு விமர்சனம் வைக்க முடியாத அளவுக்கு அவங்க காரணம் பண்ணப்படுவாங்க. பெரியாருங்கிறத காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்க போராடுவாங்க. காமராஜர் பிறந்தவர் காமராஜர் பிறந்த நாடார சமுதாய மக்கள்கிட்டருந்து தன்னுடைய செல்வாக்கை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக திமுக உங்கள் பின்னாடி பாடுபடும். திமுக உங்கள் மேலே விமர்சனத்தை வைக்காத இனிமேல் சொல்லி திமுக கெஞ்சும் திராவிட இயக்கத்துக்கிட்ட. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். நன்றி.